வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் சுருகம். நான் உங்களுடைய தனிஷ்ராம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சேலம் செவனில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் ரிவ்யூ, ஃபேக்ட், ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அடிஷ்னலாக அதில் என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காலேஜ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய மரவணையிருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. இந்த காலேஜ் ஃபுல்லி அண்ட் ஃபுல்லி வந்து கவர்மெண்ட்டால் ரன் பண்ணக்கூடிய ஒரு அட்டானமஸ் காலேஜ் இந்த சேலம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இப்போ இந்த காலேஜுடைய ஃபேக்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபேக்ட்ஸ்னால் வந்து இதுதான் வந்து இந்த வீடியோலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த காலேஜை பற்றின ஃபுல் ஃபேக்ட்ஸை வந்து இப்போ பார்க்கலாம். இந்த காலேஜில் டோட்டலாக ஸ்டூடெண்ட்ஸ் தற்போதைய நிலைமைப்படி எத்தனை பேர் இருக்காங்கன்னா, 5377 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் டோட்டலாக 62 கோர்சஸ் தற்போதைக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதேமாதிரி ஃபேக்கல்ட்டிங்கிறது அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்டாஃப்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. இந்த காலேஜில் 62 கோர்ஸ்க்கும் 163 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் 2 அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக ஃபேக்ட்ஸ்லே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது இதுதான். ஏன்னா வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயே இதுதான் ரொம்ப ஓல்டஸ்ட்னு சொல்லலாம். ஏங்கிறத எதனால் இது ஓல்டஸ்ட், எந்த வருஷத்தில் இது ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். இப்போ ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் முன்னே சொன்ன மாதிரியே சேலத்தில் இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் இதுதான் ஓல்டஸ்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். ஏன்னா வந்து இது 1857 ஏஜே அலெக்சாண்டர் அர்புத்னோட் அப்படிங்கிறவங்க வந்து ஆங்கிலோ வெர்னாகுலர் ஸ்கூலாக வந்து இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் ஸ்கூல், அதாவது ஜில்லா ஹை ஸ்கூல், 195 ஸ்டூடெண்ட்ஸோட இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து 1863 இது வந்து வாடகை பில்டிங், ரெண்டட் பில்டிங்கில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சொந்த இடத்துக்கு சொந்த பில்டிங்க்கு மாற்றிட்டாங்க. அப்புறமா 1864 தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கூல், அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பி வச்சாங்க. மார்ச் 1879 தான் வந்து இந்த ஸ்கூலை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கூட அஃபிலேட்டட் காலேஜாக ஆனது. அப்போ வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் எக்ஸாம் இந்த ஸ்கூல்லேருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எழுதினாங்க 1880-81. 1944 தான் ஃபஸ்ட் கிரேட் காலேஜாக இதை வந்து ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ஓரளவு அதிகமாக இருந்ததுனால பில்டிங் பார்த்துலன்னா அப்பத்துடைய சேலம் முனிசிபல் கார்பரேஷனுடைய சேர்மன் ரத்தினசாமி பிள்ளை வந்து எக்ஸ்ட்ரா பில்டிங்லாம் கட்டி கொடுத்தாங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் 408 1008 அப்போ உயர்ந்தது. ஃபஸ்ட் ஏப்ரல் 1960 தான் இந்த காலேஜ் வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க காலேஜ். 1969 தான் இந்த காலேஜில் பிஜி, அதாவது மேக்ஸ் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் பிஜி ஆரம்பித்தாங்க. 1979 பிஏ கோர்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1994-95 பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க. 19 தேதி 11 மாதம் 1998 வருடம் வந்து இந்த காலேஜில் வந்து சென்டனரி செலிப்ரேஷன், அதாவது நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க. அப்போதைய விவசாயத்துறை அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் தலைமையில் இந்த வந்து விழா நடந்தது. 2000 வந்து என்ஏஎன்ஏஏசி சார்பாக இந்த காலேஜுக்கு 3-star ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. 2001-2002 தமிழில் ரிசர்ச் ப்ரோக்ராம்லாம் இந்த காலேஜில் கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி 2002-2003 வந்து பாட்டனி டிபார்ட்மெண்ட் சார்பாக பாட்டனி வொக்கேஷனல் பயோடெக்னாலஜி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2003-04 எம்ஃபில் பிஹெச்டிலாம் கொண்டு வந்தாங்க. அதே 2003 பிபிஏ, எம்காம், எம்ஏ இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. 2004-05 பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எஸ்சி பாட்டனி இதெல்லாம் இந்த கோர்ஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2008-2009 பிஹெச்டியில் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2007-2008 யூஜிசி இந்த காலேஜை விசிட் பண்ணி அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அதே போல் 2007-2008 தான் இந்த காலேஜில் ஃபஸ்ட் டைமாக ஷிஃப்ட் முறை, அதாவது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட்னு ரெண்டு டைம் முறை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தபடியாக இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம்.